முடிஞ்ச அவரோட சேனலை வந்து அந்த மதன் ப்ரோன்னு ஒருத்தர் பப்ஜி சேனலை இது பண்ணாங்களா, அதே மாதிரி இந்த சேனல்லையும் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க, நல்லா இருக்கும். ஏன்னா தேவையில்லாம அண்ணன் ரொம்ப நெகட்டிவ் கமெண்ட்ஸ், கஷ்டப்பட்டு டேரக்டர் படம் எடுக்கிறாங்க, பட் ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் கமெண்ட்ஸே கொடுக்குறாரு. ஸோ அதை ஒமிட் பண்ண நல்லா இருக்கும். முழுசார சாவலாம் பார்த்துட்டு சாவணும் சார், இல்லை அவன்லாம் மனுஷனா இல்லை சார், புளுசரம் மாதிரிலாம் அவன்லாம் தெரியும் சார். ஏன் சார் சினிமா இது மாதிரி ஒழிக்கிறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறேன் சார், மலையில அன்னைக்கு எடுத்தாங்க சார் சூட்டிக்கணுமோ, மலையில எவ்வளோ கஷ்டப்பட்டா நான் ஒவ்வொரு ஒர்க்கிங் நம்ம பார்க்கும்போது எவ்வளோ பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் சார், ஒரு ஒரு ஷார்ட் எடுத்துக்கு எவ்வளோ கஷ்டம் சார். அசன் டேரக்டர் கரெக்டாக வந்து நிற்கணும், ஒன் மோர் திருப்பி அவர் சொல்கிறார் சார், லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் எடுக்கிறாங்க கமல் சார் வர, நாங்கள் எல்லாருமே பின்னாடி வந்துன்னு இருக்கோம், வந்துடும் போது சொல்கிறார் சார், சார் அந்த கேமராமேன் நாங்கள் நாங்கள் பக்கத்தில் இருந்துன்னு கேட்குறோம் சார், இதுமாரி கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆகலை சார், சரி ஓகே மறுபடியும் ஒன் மோர் திருப்பி நாங்கள் எல்லாருமே திருப்பி ரிவர்ஸில் போய் திருப்பி வரோம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லோரும் லாஸ்ட்டில் நாங்கள் போவோம் திருப்பி ரிவர்ஸில் வருவோம், அது எத்தனை முறை எடுத்தாங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும். அந்தமாரி இருக்கும்போது அந்த புளு சட்டை மாறலாம், செத்து போடா நீலாம் எதுக்கிட்டா இருக்கிற உயிரோட, ஏன்டா எங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்படுங்க, நாங்கள் ஒவ்வொருத்தருக்கோசம் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு போயினு ஒரு படம் எடுக்குது எவ்வளோ கஷ்டம். ஆனால் அதெல்லாம் சார் வாரி தூக்கி மென்ட்டு போட்டார் சார் கமல் சார், அவன் வேஸ்ட் தான், அவனை என்ன சொல்கிறதுனே அவன் லிஸ்ட்டே இல்லை சார். ஆனால் அவனும் ஒரு கமெண்ட் கொடுத்துக்கிறான், பரவாயில்ல இப்போ வந்த இதுலேயே கமெண்ட் போடுறதா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறான், அது சொல்கிறதுக்கு அறிகதே இல்லை அவனுக்கு, வேறு லெவல் சார், நல்லா இருக்கு சார் படம், சூப்பர் சார். சூர்யா ப்ரோ எங்கள் தலைவன் வந்தாலே வேறு மாதிரி ப்ரோ, விக்ரம்ன்ற பேருக்கே நீங்கள் பதில் சொல்லணும் ப்ரோ, உள்ளே போய் பாருங்கள் கமல் சார் ஆக்டிங், ப்ரோ கமல் சார் ஆக்டிங் இதுக்கு மேலே என்ன ப்ரோ தேவை, அதெல்லாம் ப்ரோ விக்ரம் ஒன்னோட டூ வேற மாதிரி. சூர்யா சார் படம் பார்த்தீங்கன்னா வந்து எதிர்பார்த்தது ஒன்று, பட் கமல் சார் இந்த வயசு அவர் பொண்ணுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடனரி, ஏன்னா பிஃபோர் நம்ம பழைய கமல் சார் நிறைய பார்த்துருப்போம் ஓகேங்களா, பட் இப்போ இருக்க இந்த ஜென்ரேஷன் வந்து ஒரு நல்ல மெசேஜ், ட்ரக்ஸ் ஃப்ரீ சொசைட்டி அதுதான் நமக்கு முக்கியமானது, ஏன்னா இப்போ இருக்க யங்ஸ்டர் நிறைய பேர் வந்து ட்ரக்ஸுங்கிற தப்பான பார்க்க போகிறாங்க, அந்த ஒரு இது வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக ஒரு நல்ல ஒரு முயற்சி பண்ணிக்காப்பில். ஸோ கமல் சாருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப், அண்ட் ஆஸ் யூஷுவல் விஜய் சேதுபதி வந்து சேம் இந்த மாதத்தில் பார்த்தோமா ஒரு நல்ல ஒரு லோக்கல் அடிமை பண்ணிக்காப்பில். பட் இன்னொரு விஷயம் என்னென்னா ஃபகத் ஃபாசில் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஸ்கின் பர்சன்ஸ், அந்த ஸ்டோரி நல்லா கேரி பண்ணி கொண்டு போய் செகண்ட் ஹாஃப் விட்டுருக்காப்பில், செகண்ட் ஹாஃபில் கமல் சார் வந்து அதை அப்படியே கேரி பண்ணி எக்ஸ்ட்ரா லெவல் போயிட்டாங்க. அட ரொம்ப சூப்பராக இருக்குது சூப்பர் கமலஹாசன், இந்த வயசுலேயும் இந்த வயசுலேயும் ஒரு 24 வயசு பிள்ளைய மாதிரி சூப்பராக செம எடுத்துருக்காரு. இந்த கமல் சார் பிடிச்சிருக்கு, சூர்யாது பிடிச்சிருக்கு, அண்ட் எல்லாருமே எல்லா ஃபஹத் ஃபாசில் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு, ஐயோ என்ட்ரி ரொம்ப ஸ்கேரியாக இருந்தது ஆக்சுவலி, அண்ட் இந்த மாதிரி ஒரு ஜெனரல் பார்த்ததே இல்லை சூர்யா சார், நாங்கள் லைக் ரொம்ப ரொமான்டிக்காக ஒரு சிங்கம்ல பார்த்த மாதிரி அந்த மாதிரி பார்த்தா ரொம்ப ஸ்கேரியாக பார்த்ததே இல்லை, பார்த்தபோது பயமாக இருக்குது ஆக்சுவலி. கேஜிஎஃப் வந்து ஒரு பேனஞ்சியாக ஃபிலிம் ஓகேங்களா, அது ஒரு ஸ்டாண்டர்ட் மூவி, கமல் சார் இது ஒரு ஸ்டாண்டர்ட் மூவிஸ்ங்களா, நம்ம ரெண்டையும் போட்டு கம்பேர் பண்ணிக்கூடாது. சினிமா வந்து ஒரு இந்தியன் சினிமாவை பார்க்கணும், நம்ம தமிழ் கன்னடா தெலுங்கு இந்த மாதிரி நம்ம சண்டை போகிறத விட இந்தியன் சினிமாவை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும், அதுதான் அட்லாஸ்ட் சினிமா வந்து இந்தியன் சினிமாவை பார்க்கணும், அது என்னுடைய கருத்து. சூர்யா சார்லாம் இதில் இன்க்ளூடே பண்ணாதீங்க ப்ரோ, சாரி ப்ரோ, வேற மாதிரி ப்ரோ, ஒரு ஒரு நிமிஷமும் அடுத்து 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 நீங்களே யோசிப்பீங்க, உங்களுக்கு அடுத்து என்ன வருதுன்னு உங்களாலேயே திங்க் பண்ண முடியாது ப்ரோ. நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருக்கு படத்தில்? படத்தில் வந்து எனக்கு விஜய் சேதுபதியோட ஆக்டிங் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, என் மியூசிக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸு அவங்களுக்கான ஒரு மெசேஜ் தான் இது, ஏன்னா இப்போ ரீசன்ட் பீரியட்ஸில் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் இன்வால்வ் ஆகிருக்குறாங்க, அவங்கெல்லாம் வெளியில் வரணும்னா இன்னும் நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கணும், இந்த மாதிரி படம் நிறைய வரணும், வர்றது மட்டும் இல்லாமல் பசங்க அதை பார்த்து மாற்றிக்கணும், மாற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும். வெரி செம்மையாக இருந்துச்சு, நல்லா நடிச்சிருக்காங்க, நல்லா ட்விஸ்ட் இருக்குது, நிறைய செம்மையாக இருந்துச்சு. அப்படி இல்லை, எல்லாமே மூவி தான், நம்ம எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணோம், பேசிக்கலி என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தானே மூவி பார்க்க வரோம், வேறு எதுக்காக வரோம், ஸோ எல்லாமே நல்லா தான் இருக்குது. சரி நல்லா இருக்குது ப்ரோ, ப்ரோ செம்மையாக இருக்குது ப்ரோ, சான்ஸ் இல்லை ப்ரோ, ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தோம் செம்மையாக என்ஜாய் பண்ணோம், தேங்க்யூ. லைக் சூர்யாவோட என்ட்ரி சான்ஸே இல்லை, அவர் ஹீரோவாக நடிச்சத விட இதில் வில்லனாக நடிச்சிருக்கல சீரியஸாகவே நல்லாயிருக்கு, சான்ஸே இல்லை, அவர் வில்லனாக இன்னும் நிறைய படம் நடிச்சா கூட நல்லாயிருக்கு, சான்ஸ் இல்லை ப்ரோ. உலகநாயகன் பேர் வச்சிருக்காரு சொல்லுவாங்க ப்ரோ, ஆண்டவர் எல்லாமே சான்ஸ் இல்லை, செம்மையாக இருக்குது படம் வந்து நிஜமாலே வேறு லெவல் ப்ரோ, எல்லாம் ஒரு ஒரு கேரக்டரும் செதுக்கி வச்சிருக்காரு டேரக்டர், ஒரு ஒருத்தருக்கும் மெயின் இம்பார்ட்டன்ஸ் செம இம்பார்ட்டன்ஸு, அதை என்ன செய் இந்த தேர்ட் பார்ட்டுக்காக வெயிட்டிங், சீரியஸ்லி வெயிட்டிங், எந்த சி ஒரு ஒரு சீனும் தலை என்னது விஜய் சேதுபதியோட அந்த என்ன ஒரு ஒரு சீனாக அவர் பழி வாங்குற சீனாக இருக்கட்டும், கமலோட ஒரு ஒரு ஆக்ஷன் பிளாக்காக இருக்கட்டும், அந்த ஃபகத் ஃபாசில் தான் ஒரு ஒருத்தர் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க, தேர்ட் பார்ட்டுக்கு வெயிட்டிங் கண்டிப்பாக வெயிட்டிங் எல்லாருமே ப்ரோ.
நாலு பேருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. யாருமே மேலே கீழேன்னு கிடையாது, எல்லாருமே தரமாக நடிச்சிருக்காங்க. விஜய் சேதுபதி பேசுறதே பாதி புரியலையா? அது ஆமாம் ப்ரோ, அது கொஞ்சம் உண்மை தான். கொஞ்சம் ஏதோ பேசுறது கொஞ்சம் ஒழுங்காக கேட்கல ப்ரோ. நிறைய பேர் நடிச்சிருந்தது நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்தது படம், சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், யார் வேணால் வந்து பார்க்கலாம். ஒருத்தா இருக்கும் சொல்கிறாங்களே, அதை பார்த்து படம் பார்க்க இல்லை, யாராலையும் சொல்ல முடியாது. நெகட்டிவ் ரிவ்யூ இந்த ஜென்ரேஷன் இந்த மாதிரி எடுத்தால் தான் ஓடும். ஆமாம் ஆமாம். திடீர்னு இப்போ அங்கே வாக்கி டாக்கியில் பேசுகிறாங்கன்னா வேறு சீன் எடுத்துகிட்டு போயிடுவார் திடீர்னு, அப்புறம் திருப்பி இந்த சீனில் கனெக்ட் பண்ணுறாரு கரெக்டாக. அதுதான் அவர்கிட்ட நல்லா இருந்தது எல்லாம். படம் வேறு லெவல் ப்ரோ, சத்தியமாக எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது, வேறு லெவல் படம். ஆ சரியான பதில் எடுவான். ஏன்னா இப்போதைக்கு ஒரு கேஜிஎஃப் ஒரு ஹைப்பாக போயிட்டு இருந்தது, இப்போ விக்ரம் வந்ததுக்கப்புறம் ஒரு சரியான ஹைப்பு. ஏன்னா எல்லாம் ஒரு கீழே போயிடுவாங்க, சரி தமிழ் படம் நல்லா தான் இருக்குப்பா அப்படின்னு லோகேஷ் காமிச்சிட்டாரு. வருத்து ஐயோ, அவர் எல்லா படத்தும் அப்படி தான் சொல்கிறாரு, என்ன சொல்ல முடியும். எல்லாம் நல்ல படம் இருந்தாலும் அப்படி தான் சொல்கிறார், கேஜிஎஃப்க்கு அப்படி தான் சொல்கிறார். இந்த படம் ஆனால் சரியான வேறு லெவல் ப்ரோ. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி படம் ரொம்ப கஷ்டம். சூர்யா சார் கடைசியில் வந்தார், எவ்வளோ 5 நிமிஷம் தான் வந்தார், அப்படியே தியேட்டர்லாம் அலருது. சரியான ஆக்டிங்லாம் சூர்யாலாம் சூப்பராக இருக்குது படம் எல்லாம். நான் சூப்பராக அடிச்சாத்து என்ன வரும்னு சொல்லிட்டு மாறுடம் பார்க்குறோம், டைம் போகிறதே தெரியல, அந்த அளவுக்கு இருக்குது படம் நல்லா இருக்குது. சூப்பராக நல்லா பேன் இந்தியா படம். ஒருத்தங்க கமல் சூர்யா எல்லாரும் வந்து விஜய் சேதுபதி ஆக்டிங் எல்லாம் ஒரு சமமாக இருக்குது, எல்லாமே நல்லா அடிக்கிறாங்க படம். ஒருத்தர் கிளைமேக்ஸ் லெவல் தான், ட்விஸ்ட்டு தான்.